குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம்தோ தினமல நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போன அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திமுக திட்டங்களை எல்லாம் சாதனைகளை எல்லாம் பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போங்க அப்படின்னு கேட்டிருக்காரு நாங்க என்ன வச்சுக்கிட்டா வஞ்சன பண்றோம் இருந்தா சொல்ல மாட்டோமா அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் பதினேழு நாள் அரசு முறை பயணமாக அமெரிக்கா சென்ற ஸ்டாலின் அவர்கள் பல முதலீடு ஈர்த்து முதல் நாளை பட்டை கிளப்பி இருக்கிறாரு ஆனா கொண்டு வந்தது எல்லாமே இங்க இருக்கிற நிறுவனம் தாங்க அப்படின்னு கவுண்டர் கொடுத்திருக்கிறாங்க பாஜகவுடைய தலைவர் ஒருத்தங்க யார் அவங்க விழாவுக்கு போனமா விழாவ சிறப்பிச்சமா அப்படின்னு இல்லாம சசிகலாவுடைய சகோதரர் திவாகரன் புதிய குண்ட திரிய பத்த வச்சிருக்க நாங்க முன்னாள் சபாநாயகர் தனபால் அவர்களை முதலமைச்சர் ஆகணும்னு சொன்னப்பா ஆனா அவங்க கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களே அதுக்கு ஒத்துக்கல அப்படின்னு ஒரு புதிய திரிய பத்த வச்சிருக்கா இப்போ எரிஞ்சிட்டு இருக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் சென்றதுடைய எதிர்வழியாக ஆறு பேர் அடங்கிய ஒரு நிர்வாக குழுவை நியமிச்சிருக்கு பாஜகவுடைய தலைமை லிஸ்ட்ல எல்லாரும் இருக்காங்க அவங்க இல்லையே இவங்க இல்லையே அப்படின்னு பல குறைபாடுகள் இருபது வருஷமா கட்சியில் இருக்கு எழுபத்தி மூணு வயசாச்சு எனக்கு என்ன அங்கீகாரம் இருக்கு அப்படின்னு எம்எல்ஏ கூட சண்டை போட்டு கோவத்துல வெளியே வந்து தீப்பத்தை வச்சுக்கிட்டாரு இப்ப அவர் இறந்தே போயிட்டார் திமுகவை சார்ந்த இவருடைய பின்புலம் என்ன பார்க்கலாம் திருச்சி தேசிய தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்துல ஒரு பெரிய பாலியல் சீண்டல் நடந்ததாக பிரச்சனை அதை தீர்த்து வைக்க பல போலீஸ் அதிகாரிகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க மற்றொரு பக்கம் அமைச்சர் சாமிநாதன் என்ன சொல்லியிருக்கிறார் தமிழ்நாடு திரைத்துறையில் அப்படி எந்த புகாரும் வரலங்க பாலியல் தொழிலே இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் என்ன நடக்குது உண்மையா நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் ராகுல் காந்தி அவர்கள் இரண்டு தொகுதியில் போட்டிட்டார் எல்லாத்துக்கும் தெரியுமேப்பா அப்படின்றீங்களா ஆமா அதுல காங்கிரஸ் கட்சி தேர்தல் நிதியா எவ்வளவு கொடுத்தாங்க அப்படின்னா தலா ஒரு தொகுதி எழுபது லட்சம் ஒன்னு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் கோடி அதிகமா வாங்கியிருக்காரு இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இது மதுரை வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தளபதி அவர் பேரே தளபதி தான் அதாவது மாநகரி கணேசன் அப்படின்றவரும் அதே பக்கத்து தொகுதியை சேர்ந்தவர் மேலூர் தொகுதியில தனக்கு சீட்டு வேணும்னு சொல்லி அதாவது கடந்த சட்டமன்ற தேர்தல் கேட்டிருக்காரு சில பல முறை அவர்கிட்ட பேசியும் இருக்கார் தம்பி என்ன நீ நீ எவ்வளவு நாள் இருக்க டுவெண்டி இயர்ஸ் யூ ஆர் சர்வீசிங் இன் டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா சீட்டு உனக்கு தப்பான்ற மாதிரி சொல்லியிருக்காரு நம்பிக்கையே கொடுத்திருக்கார் இருபது வருஷமா

அவர்களுக்கு மாவட்ட செயலரும் கூட மதுரை மாவட்ட செயலர் அவர்கிட்ட வந்ததாகவும் அந்த நேரத்தில் அவர் தனக்கு சாதகமா இல்லை என் தலைவன் அப்படின்ற மாதிரி பொங்கி அவருக்கு ஆதரவா பேசலன்ற ஒரு ஆற்றாமையில நேரா கிளம்பி காலையில போனவர் அவர் வீட்டுல போய் நல்ல வாக்குவாதம் கண்டவா பேசியிருக்காரு அதே கோபத்துல வெளியில வந்து தான் வண்டியில வைத்திருந்த அந்த எரிபொருளை எடுத்து ஊற்றி கொண்டு பற்ற வைத்துக் கொண்டார் அவர் வீட்டின் முன்பே அவர் எரிஞ்சு போயிட்டாரு அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறாங்க இன்னைக்கால ஆறு மணிக்கு அவர் போகிறார் நீதிபதி நேர்லயே போய் கூட அங்க வாங்குறாங்க வாக்குமூலம் எல்லாம் வாங்கி இருக்காங்க இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு ஆனால் இவர் ஏற்கனவே இது போன்ற அதாவது இந்த பத்திர வேலைகள் அப்படின்னா ஈடுபட்டார் சொல்லுது கவர்னருக்கும் முதலமைச்சருக்குமான மோதல் அந்த இடத்துல அவர் உண்மையாவே தீக்குளிச்சிருக்கிறாரு அதற்கு பிறகு அந்த குப்பிலங்கள் எல்லாம் வந்திருக்கு மாவட்ட செயலால சொல்லி தான் நான் குளிச்சிருக்கலாம் மாட்டேங்க இதை அவர் சொல்லாமல் போயிட்டார் இந்த பிரச்சனை நீங்கள் கவனிக்கிறதுக்கு ஒரு அமைச்சரை கூப்பிட்டு விசாரித்து தளபதி அவர்கள் அதாவது முதலமைச்சர் தளபதி அவர் தெரிஞ்சுக்கிட்டா இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கடிதம் எழுதிட்டு கடிதத்தில் முக்கியமான ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு இதை ஒருவேளை நீங்கள் தெரிந்து கொள்ள தவறினால் இதற்கு முன்பு நான் எங்கே தீக்கு குளிச்சோனோ அதே சிம்மக்கல்ல ஐயா கருணாநிதி அவருடைய சிலை முன்பு அப்படின்னு மிரட்டி இருக்காரு ஒரு மிரட்டல் தான் வச்சுங்களேன் அதுக்கு பிறகுதான் திமுகவை சார்ந்தவர்கள் அவர் மேல ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாங்க ஏன் அப்படின்னா முதலமைச்சருடைய கவனத்தை இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்றாரு அப்படின்ற மாதிரிலாம் சொன்ன உடனே இவர் என்ன நான் செஞ்சே காட்டுறேன்ற மாதிரி ஏதாவது நினைச்சிட்டாருன்னு தெரியல இப்படி ஒரு விபரீதமான முடிவை எடுத்து இவரே சொல்லிக்கிட்டு தான் பாருக்க செய்யலாம் மாட்டாரு அப்படின்ற மாதிரி இறந்த உடனே முதல் ஆளா போய் தளபதி மாவட்ட செயலாளர் மதுரை மண்ணின் மைந்தர் அந்த சம்பந்தப்பட்ட எம்எல்ஏ அவர்களையும் நேர்ல போய் பார்த்து ஆறுத சொல்லி குடும்பத்துக்கும் ஆதவ சொல்லி இருக்கார் இதுல என்ன அப்படின்னா தன்னுடைய கழக உடன்பிறப்பு கழக உடன்பிறப்பு சரியா சொல்லிட்டேன் அவங்களை ஒரு காப்பாற்றுவதற்காகவும் ஒரு இருபது வருடங்களாக இருக்கக்கூடிய ஒருவனுக்கான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கல அப்படிங்கிறத மறைப்பதற்காக இவங்க இந்த மாதிரியான புரளிகளை கிளப்பி விடுகிறார்களோ அப்படின்ற ஒரு பேச்சும் வருது என்ன அப்படின்னா தளபதி அமெரிக்கா போயிட்டார் இந்த நேரத்தில் இப்பெல்லாம் பண்ணலாமா ஏங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்ல இருக்கு அர்த்தம் இருக்கு இருந்தாலும் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஏழு அன்று இரவு ஐயா வந்து ஃப்ளைட்டு பிடிச்சி அமெரிக்கா போனாங்க போனதற்கு பிறகு ஓய்வு ஆனா போனப்போ வரவேற்றதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி ராஜா அவர்கள் வரவேற்கிறதுக்கு அப்புறமா வந்து ஐயா நெப்போலியன் வந்திருந்தார் அதை எல்லாத்தையும் தாண்டி அங்கே ஏர்போர்ட்ல ஸ்டாலின் தான் வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை போட்டு ஆடி

எப்போவுமே ஐயா எங்கே போனாலும் முதல் எங்கே ஸ்டார்ட் பண்ணுவாப்ளன்னா அப்படின்னா தெருவில் இருந்தா அதாவது நடைப்பயிற்சியை சொல்ல வர்றேன் முதல்ல திருவாரூர் தெருக்களில் இறங்கி நடந்து சொல்கிறாங்க நீங்கள் அது தப்பான வச்சுக்கூடாது திருவாரூர் தெருக்களில் இறங்கி முதல்ல ஐயா வந்து வாக்கு சேகரிச்சார் அதுக்கு மாதிரி நமக்கு நாமிய திட்டத்தில் வந்து பஸ்ஸு சைக்கிள் எல்லாத்தையுமே போனாங்க இப்போ அதே மாதிரி வந்துட்டு அங்கே ஒரு ஜிம்மில் நடைப்பயிற்சி செய்துட்டு அதற்கு பிறகு சான் பிரான்சிஸ்கோவில் முதலீட்டாளர் மாநாடு அதுக்கு நான் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் நாட்டுக்கு மொத்தம் எத்தனை பேர் வந்துருந்தாங்க சைபர் போடலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க ஆமாம் இப்போ என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஒப்பந்தங்கள் மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆறு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஆமாம் அதை வந்து கையெழுத்துட்டு இருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு செமி கண்டக்டர் இண்டஸ்ட்ரி கோயம்புத்தூர் சூலூரில் ஒரு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி தரமணியில் ஒரு ஃபேக்ட்ரி இந்த பக்கம் ஒரு ஃபேக்ட்ரி பேபால் பக்கம் பேபால் ஒரு ஃபேக்ட்ரி எல்லா பக்கமும் ஃபேக்ட்ரி ஆறு ஃபேக்ட்ரி மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரம் கோடி ரூபா தொள்ளாயிரம் கோடி ரூபாய்க்கு தொள்ளாயிரம் கோடி ரூபாய்க்கு முதலீடுகளை வந்து முதல் நாளே ஒரு டவுட்டுங்க மற்றது இதுலையும் போகல இப்போ இந்த நோக்கியான்னு சொல்லி சொல்றீங்க அது முக்கியமா மறந்துட்டோமே நோக்கியா வந்து எவ்வளவு பிரச்சனை ஆச்சு இருக்கிற கம்பெனியை மூடி ஏலத்தை கூட்டு ஐயா வரிய குறைங்கன்னு கெஞ்சி கூத்தாடி அந்த அந்த கணக்கை பைசல் பண்ணி விட்டாங்க அங்க வேலை பார்த்தவங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டி எல்லாம் முத அளவுக்கு அது என்னமோ அங்கிருந்து இங்க கூட்டிட்டு வர்றீங்க அப்படின்னா நம்புற மாதிரியாக இருக்கு வெளியே போனவங்களை திரும்ப கூட்டி தரணுன மாதிரி இல்லையா அது தான் புத்திசாலித்தன பண்ணிருக்காரு இப்போ என்னன்னா இப்படி எல்லாம் நடந்திருக்கு இல்லையா இதை வந்து ஒருத்தர் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பாஜகவுடைய தமிழக பாஜகவுடைய முன்னாள் தலைவர் ஜி கே மூப்பனார் அவர்களுடைய இருபத்தி மூன்றாம் ஆண்டு நினைவு நாள் அதற்கு போனவங்க வந்து ஏங்க அவங்க கூட்டுறது எல்லாமே ஏற்கனவே இங்கேயே இருக்குங்க தமிழ்நாட்டில் பேபால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சென்டரு அதுக்கு பிறகு நோக்கியா இதுக்கு உட்பட எல்லா நிறுவனங்களும் ஏற்கனவே இங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இல்லையா இருக்குதா தெரியல அப்படிதான் சொல்லி இதையெல்லாம் தாண்டி அங்க வந்துட்டு விடியல் அப்படின்னு சொல்லி பாட்டு போடுறாங்க ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாருன்னு எங்க விடியல் இங்கே இருந்து அங்க போயிருக்குது இங்கேயும் விடியல அங்க போனாரு அங்கேயும் விடியல அப்படின்னு சொல்லி ஒரு கலாச்சிருக்காங்க இதெல்லாம் பாரதி ராஜாவின் கை மாறி இதெல்லாம் மேடம் உங்களுக்கு சொல்றோம் நாங்க சொல்றேன் கடலூர் திமுக கவுன்சில் சரத் அவருடைய திருமண விழா நடந்தது இதுல போய் திமுக இளைஞரணியின் சார்பாகவும் அமைச்சராகவும் திமுகவினுடைய அடுத்த முதல்வர் அப்படின்ற ஒரு பல பொறுப்புகளை வைத்திருக்கக்கூடிய சரியா அடுத்து வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போய் ஒரு ஸ்பீச் அதாவது திமுகவுடைய திட்டங்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் சாதனைகள்லாம் எல்லாம் கொண்டு போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி காலத்துல இருந்து என்னென்ன உரிமைகள்லாம் சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்பீச் உரிமை திருமணத்துல சில உரிமைகள் அதேதான் அதெல்லாம் பேசியிருக்க இதுல என்ன அப்படின்னா இவருடைய பூர்வீகம் பூர்வ குடி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு பாத்தீங்க அப்படின்னா திமுக பொருளாளராக இருந்த நீலமேகத்தினுடைய கொள்ளு பேரன் தான் இவர் முதல் பொருளாளர் ஆமா அதை மறந்துட முதல் பொருளாளர் இப்ப என்ன சொல்ல வர நான் என்ன இப்படி கருத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்னா எல்லோருமே வந்து வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் சொன்ன உடனே உதயநிதி ஸ்டாலினை பாக்குறீங்க உடனே மு க பாக்குறீங்க நீங்க முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் பாக்குறீங்க நீங்க பாருங்க திமுகவினுடைய பொருளாளர் முதல் பொருளாளருடைய

ஒரு கவுன்சிலராக இருக்கிறார் இதுக்கு முன்னாடி பொருளாளரா இருந்தவர் அவங்க சொல்றாங்க அப்போ இருந்தவர் இப்போ அந்த கவுன்சிலராக இருக்கிறா அப்படி கவுன்சிலர்யா அப்படிங்கறதுக்கு முன்னாடி பொருளாளராக இருந்தவர் இப்போ முதலமைச்சரரா இருக்கிறார் ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன இல்லையா அதெல்லாம் சொல்றேன் இதுல வேற வந்து ஐயா துரைமுருகனை கிண்டல் செய்வதற்காக சூப்பர் ஸ்டாரை அழைத்து வந்து மாணவர்கள் கணக்கு மூத்த மாணவர்கள் முன்னாள் மாணவர்கள் பழைய மாணவர்கள்ன்ற கதை வேறு இதை சமரசம் செய்வதற்கு முதலமைச்சர் வரை சென்று கலாய்க்காலையில நீர் நடத்துகிறீர் அப்படின்னு கலாய்க்கிறது எங்க ஐயா துரைமுருகன் மிஞ்ச முடிஞ்ச

திமுக இளைஞர் அணிக்கு இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா டூ லேக்ஸ் கொடுத்தால் அவர்களுடைய விழாவை சிறப்பிக்க அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வருவாரா அப்படின்னு கேட்கவில்லை தகவலாக சொல்கிறேன் அது மட்டும் இல்ல இன்னும் சில விஷயங்கள் சொல்லி குறிப்பாக கடவுள் மனைவி எல்லாம் சுயமரியாதையோட அப்படியே அன்பாக வாழணும் பெண்களுக்கான நிறைய திட்டங்கள் எங்க மனதை தான் பேசுவோம் கருப்பு சட்டை எஸ் பாஜகவுடைய தமிழக தலைவர் சர்வதேச அரசியல் படிப்பதற்காக ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி அங்கே தானே போனார் எஸ் அங்கே போயிருக்கிற எதிர் வழியாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கோர்ஸ் என்ன அது எத்தனை லட்சம் செலவாகும் குவாலிபிகேஷன் என்ன ஐபி இதெல்லாம் வச்சுங்களேன் நானும் அப்ளை பண்ணி ஏதாவது ஒரு அமெரிக்க அதிபராகவோ இல்லை இங்கிலாந்து பிரதமராகவோ

மூத்த தலைவர் ஐயா ஹெச் ராஜா அவர்கள் தேசிய செயற்குழு உறுப்பினர் வேற அதனால் அவர் வந்து முதல்ல வந்துட்டு அவர் தான் வந்து இதனுடைய தலைமையாக அதாவது இந்த குழுவுடைய தலைமையாக இருக்கிறார் அதற்கு பிறகு ஸ்ரீ எம் சக்கரவர்த்தி அவர்கள் ஸ்டேட் வைஸ் பிரசிடண்ட் அவர் அதற்கு பிறகு இன்னொரு வைஸ் பிரசிடெண்ட் ஆகக்கூடிய கனக சபாபதி முருகானந்தம் அவர்கள் அதற்கு பிறகு ராம சீனிவாசன் அவர்கள் அவர் தான் சொன்னார் அவர் வந்து அமெரிக்காவுக்கோ அல்லது லண்டனுக்கோ போயிட்டா கூட நான் இங்கே இருந்து பேட்டியெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னார் அவர் கரெக்டாக குழுவில் இடம்பெற்றாப்புல அதற்கு பிறகு ஐயா அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இடம்பெறுவாங்க நினைச்சோம் மிஸ் ஆகிறாங்க எஸ் ஆர் சேகர் எப்படா போவான் தின்ன எப்படா காலி ஆகும் சொல்லிட்டு பல பேர் காத்திருந்தார்கள் அதாவது இவர் போன உடனே அப்படி நடக்கும் போன உடனே இப்படி நடக்கும் அப்படின்னு மாதிரி எல்லாம் சொல்லிச்சு ஒன்னும் நடக்காது சார் காலியா இருக்கும் திரும்ப வந்து அவரே நல்லா தூசி தட்டி தொடச்சிட்டு உக்காருவாரு அப்படிங்கிற மாதிரி அது காலியாகவே இருக்கு இது வந்து மேலிடத்துல இருந்தே இந்த ஆறு ஆறு நபர்கள் கொண்ட குழு அப்படின்றது அமைக்கப்பட்டிருக்கிறது அதனால யாருமே இதை பற்றி விமர்சனமே பண்ணலை அப்படியே கம்முன்னு ஆனால் இதுல எம்எல்ஏ எம்பி அதுக்கப்புறம் மத்திய அமைச்சராக கூடிய ஐயா யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் சிலர் என்ன சொல்றாங்க மூணு மாசத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அண்ணாமலோட பதவியே காலியாயிருங்க அப்படின்னு சொல்லி திடீர் திடீர் உள்ளதான் சாய் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க எதிரணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு அவள் பொறி அவங்க இஷ்டத்துக்கு பேசுங்கப்பா மூணு மாசம் சந்தோஷமா இருங்கப்பா இருங்கப்பா மூணு மாசம் சந்தோஷமா இருக்கணும் இல்லை அவனும் வாழணும் அப்படிங்கிற மாதிரி மூணு மாசத்துக்கு சேர்த்து ஒரே பாமா போட்டு போயிட்டாரு அவ்வளவுதான் தேசிய கட்சியான விடுதலைக்கு போராடிய கட்சியான

நம்ம எதிர்கால பிரதமர் வருங்கால பிரதமராக பார்க்கப்பட்ட சசிதரூர் அவர்கள் மல்லிகார்ஜுன கார்கே சாரி அவரும் இல்லையா ராகுல் காந்தி அவர்கள் எவ்வளவு செலவு பண்ணார் ரெண்டு இடத்துல நின்னாரு ரேபரேலி மற்றும் வயநாட்டுல வயநாட்டுல நின்னாரு சோ என்னன்னா ஒரு இடத்துக்குமே எழுபது லட்சம் ரூபாய் என்று இருக்கிற விதத்துல ஒரு கோடியா நாற்பது லட்சம் ரூபாய் செலவு செய்திருப்பதாகவும் கரெக்ட் எலக்ஷன் மிஷின் குடுத்த அதே லிமிட்ல செலவு ஆகும் ரெண்டாவது இதை தாண்டியும் சிலர் வந்து பணம் குடுத்திருக்காங்கப்பா அப்படி இந்த மாதிரி எல்லாம் சொல்லிருக்காங்க சரி இதுல என்ன இதுல என்னப்பா விஷயம் இருக்கு செலவு கணக்கு கணக்காட்டிட்டாங்க அப்படின்னா இவரை விட அதிகமாக பணத்தை வாங்கியும் மிக தீவிரமாக களம் கண்டும் குளிர் நிறை இருப்பதால் தீ பற்றாமல் தோற்று போனவரும் இருக்கிறார் குளிர் தீ யார் விக்ரமாதித்த சிங்க மாண்டி மத்திய அதாவது இமாச்சல் பிரதேச அவரேதான் கங்கனா ரணாத் கிட்ட தோத்து போன விக்ரமாதித்த சிங் தான் எண்பத்தி ஏழு லட்சம் ரூபாய வாங்கி தேர்தல் நிதிக்காக ஹையஸ்ட் பிட்டர் அவர்தான் தான் ஹிமாச்சல பிரதேசத்துல கங்கனா ரணாவத்திட்ட தோத்து போய் எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அவருடைய தாத்தா கூட தாத்தாவும் அப்பாவும் அவரோட ஒரு அரசியல் ஆமா 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 இவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராவும் இருந்திருக்காரு ஒரு செல்வாக்கு புருந்திய காங்கிரஸ்னுடைய அந்த மாதிரி ஒரு குடும்பம்னு வச்சிக்கலாங்க அவர்தான் ஹையஸ்ட் எக்ஸ்பண்டைஜர் அப்படின்ற மாதிரி இருக்கு கணக்கு கொடுத்ததுல நம்ம சொல்றோம் இதை தாண்டி திரைமறைவில் பல விஷயங்கள் என்ன நடந்தது நமக்கு தெரியாது ஏன்னா அதனா நம்ம சொல்லக்கூடாது சொல்லவும் முடியாது ஆனா பனிப்பிரதேசத்துல ஒரு எரிமலை ஆச்சரியம் தமிழ்நாட்டுல நிறைய மத்திய பல்கலை கழகங்கள் இருக்கு அது குறிப்பா திருச்சி மற்றும் சென்னை அதுல தான் அதிகம் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தேசிய தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் என்ஐடி இந்த பாலம் ஏதாவது உடஞ்சு போயிடுச்சுன்னா செக் பண்ணுறதுக்கு தான் முக்கியமாக அனுப்புவாங்க அந்த என்ஐடி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி நாலேஜ் ஆமாம் தேசிய தொழில்நுட்ப நிறுவனம் அந்த கல்வி நிறுவனத்தில் ஒரு பாலியல் சிண்டல் நடந்திருக்கு குறிப்பாக ஒரு ஏழாயிரம் மாணவர்களோ எழுநூறு மாணவர்களோ நிறைய மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனம் இருபதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிய விடுதிகள்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கான் அந்த இடத்துல ஒரு மாணவிகிட்ட அதுவும் மாணவிகள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு விடுதிக்குள்ளே வந்து ஒரு சிலர் அந்த வேலைக்காக அதாவது என்ன சொல்கிறது சில கட்டிட வேலைகளுக்காக உள்ளே போயிருக்காங்க அவங்க வந்து பாலிசின்களை ஈடுபட்டாங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய சிக்கலை உருவாக்கியிருக்காங்க இதுக்கு அவங்க போய் வார்டன் கிட்ட சொல்லியிருக்காங்க வார்டன் என்ன சொல்லியிருக்கணும் லேடிஸ் ஹாஸ்டில் கூட எப்படி வந்து நீங்கள் ஜென்ஸை விட்டீங்க அதை தானே கேட்டுருக்கணும் அதை விட்டு நீங்கள் ட்ரெஸ் ஒழுங்காக போட்டுன்னு அவங்களாம் ஏமாப்படி பண்ண போகிறாங்க ஆபாசமாக அவர் பண்ணாருன்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது இல்லைன்னா நான் பிரச்சனை பெருசாகி மாணவர்கள் போராட்டம் அளவுக்கு போயிட்டாங்க அப்போ தான் வந்தார் பாருங்கள் ஆருசாமி வருண் அதுக்கு முன்னாடி டிஎஸ்பி ஏடிஎஸ்பி அவங்களாம் மறந்துட்டீங்க வந்து ஒண்ணு நடக்கல பிரச்சனை பெருசான உடனே உங்களுக்கு அந்த பேரை சொன்ன நான் இருக்கும் நம்ம நாம்தமிழர்னுடைய ஊருங்கணிபாலர் தலைமை ஊருங்கணிபால சீமான் அவர்களோட பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய அடையாளம் கூடிய எப்படி ஏறிச்சு பாத்தீங்களா விடுங்க அவர் வந்த உடனே அப்படியே ஆரிச்சாமி மாதிரியும் சிங்கம் மாதிரியும் அப்படியே அவர் ஆக்ட் பண்ணி உடனே பிரச்சனை புஷ்னு புஸ்னு ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பெருமையா சொல்றாங்க ஆனா உண்மையா ஆயிடுச்சு பிரச்சனை ஒண்ணுமே இல்ல வார்டன் வந்து மன்னிப்பு கேட்டார்னா சொல்றாங்க அந்த பாலியல் தொல்லை கொடுத்த நபர் வந்து ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுட்டார் ஆனாலும் வார்டன் பொறுவர் அப்புறம் அந்த ஐ என்ஐடியினுடைய இயக்குனர் அவங்கெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி அப்புறமா வார்டனை வந்து பணியிடை நீக்கம் பண்ணிருக்காங்க அதனால பேச்சுவார்த்தையில் ஓரளவு உடன்பாடு ஏற்பட்டு அந்த போராட்டம் கைவிடப்பட்டு ஆனால் விடிய விடிய போராடி இருக்காங்க அது எப்போ ஐயா அமெரிக்கா போன நேரத்துல இதெல்லாம் தெரியாம என்ன பாலா ஒரு மணி நேரம் இருந்துட்டு போயிருவாங்க யாரும் சொல்லிருப்பாங்க போல இருக்கு ஆனா மாணவர்கள் போகல சரி காலையில இருந்து சாவகாசமா குடிச்சிட்டு சாப்பிட்டு டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு பிரச்சனை பேசி முடிச்சிருக்காங்க ரமணா படத்துல வந்து பாத்துருக்கீங்க இல்ல ஏன் நான் விட்டுட்டு போயிருக்கேன் சின்ன பயணி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கால் வந்து உண்மையிலேயே முதலமைச்சர் இல்லாதப்போ கப் சிப்புனு இருக்கு வேணாமா எங்க அங்க புசு புசுன்னு எதாவது பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருக்கு அங்க அவரு வேற பயணாக்களை வச்சு பாத்துட்டு இருக்காரு பாத்துக்கங்கப்பா கண்ட்ரோல் பண்ண முடியலையா என்னங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க கஷ்டமா தான் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அது வேற சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸ் வந்துச்சு அப்படின்றாங்க அப்படிதான் இருந்தது அதிமுக காரர்களால் அப்படிதான் பார்க்கப்படுது அதாவது இணைந்து விட்டார்கள் சசிகலா தினகரன் திவாகரன் அப்படின்ற மாதிரி எட்டு இலையும் ஒரே தலையாயிருச்சா மூன்று இலையும் ஒரு பக்கம் பக்கமா வந்துருச்சு வந்து சசிகலாவும் தினகரனை பத்தி நமக்கு எல்லாமே தெரியும் திவாகரன் திவாகரன் யாருப்பா சசிகலாவுடைய பிரதர் தானே அப்படின்னு ஆமா அவரே தான் இப்போ அவர் என்னன்னா ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருக்கார் கந்தர்வ கோட்டையில ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருக்கார் அங்க போய் அவர் பேசின பேச்சு அப்படிங்கிறது கந்தர்வ கோட்டை சமஸ்தானமே

முன்னாள் சபாநாயகர் தனபால் அவர்களை நான் முன்மொழிந்தேன் சசிகலா அவங்கள்ட்ட அந்நேரத்தில் சபாநாயகராக இருந்த சப தனபால் அவர்களை வந்து நம்ம முதலமைச்சர் ஆக்கிடுவோம் அதுவும் அவினாசி தொகுதி மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க கொங்கு மண்டலத்தை வந்து கொஞ்சம் குளிர் குளி குழுமைப்படுத்தலாம் அப்படின்னு கொஞ்சம் நினச்சிருப்பாங்க போல நடந்துச்சா ஆனால் அதுக்கு வந்து திருமாவளவன் ஓகே சொன்னாரு திருமாவளவன் ஓகே சொன்னார் அப்படின்றது எனக்கு தெரியல ஆனால் கட்சிக்குள் இருந்த அப்போது இருந்த முப்பத்தி எட்டு நாற்பது எம்எல்ஏக்கள்லாம் ஓகே சொல்லல முப்பத்தி ஐந்து எம்எல்ஏக்கள் அதிமுக இருந்து முப்பத்தி ஐந்து ஆதரவு குற்றச்சாட்டு அதனால செகண்ட் ஆப்ஷனாக தான் நாங்கள் வேற வழி இல்லாம எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு வார்த்தைக்கு வார்த்தை அண்ணன் எடப்பாடி கே பழனிசாமி மூத்த அரசியல்வாதி அவருக்கு நான் அறிவுரை சொல்ல முடியாது அவருக்கு நான் மரியாதை கொடுக்க வேண்டும் அப்படின்னுலாம் பேசி இருக்காருங்கோ இது என்ன அப்படின்னா ஒரே குலு குலு குழு குழுன்னு இருக்கா அவர்கள் வெளியில போகும்போது அதாவது ஃபாரின் போகும்போது என்ன நெருப்பு பத்த வச்சு அப்படியே தகதக்கன்னு இருந்ததோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா உடனே அவங்களே சொல்லிட்டாங்களாம் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு இதுல இருக்காங்க இதை தாண்டி அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பு அப்படிங்கறது தப்பா நடந்திருப்பாரு என்னப்பா மாசத்துக்குள்ள அடுத்த மாசம் ஸ்வீட் ஆர்டர் கொடுத்துருக்கோம் சுட சுட வரப்போகுது ஜிலேபி ஜாங்கிரி

பேட்டி கொடுத்திருக்கார் இதன் மூலியமாக என்னென்ன பிரச்சனைகள் வெடிக்கும் என்று தெரியவில்லை ஏன்னா சசிகலாவினுடைய ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள் தலித்துகளுக்கு வந்து ஒரு ஒரு கொளுத்தி போடுற வேலை இதுல வந்து தலித்துகள் வந்து ஏற்கனவே பிரிஞ்சிருக்காங்கன்றது ஒரு பிரச்சனையா இருக்கு திருமாவளவன் அவர்களே வந்து சொல்லியிருக்கிறாரு தலித்துகளுக்குள்ள ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறப்ப மத்தவங்க எல்லாம் கேட்பாங்க நீங்க ஒற்றுமையா இருக்கீங்களா அப்படின்னு அந்த வேலையை தான் பார்த்துருக்கோம் பட்டியல் இனத்துறை வைத்து அரசியல் அப்படிங்கிறது சீரியஸா போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கு அவங்க தான் களத்துல இறங்கி வேலை பார்ப்பாங்க அவங்களே பிரிச்சு விடுறீங்களா அப்படின்ற மாதிரியான கேள்வி எல்லாம் வருது இதே மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களோட மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் இது சைலைட்ஸ் நன்றி